ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்கள் கூடங்களை பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒவ்வொரு வேர்ல்டில் ஒவ்வொரு ஒரு டெஸ்டினேஷனில் ஒவ்வொருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ இதாக உதாரணத்துக்கு நம்ம கொடைக்கானல் எடுத்துக்கோமே. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போகிறவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த லைஃப் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் வரமா சாபமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்ததுனால துபாய் லைஃப் வந்து வரமா சாபமானு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது வந்து சாபமாகவும், இங்கேருந்து அங்கே போகிறவங்களுக்கு, அதாவது டூரிஸ்ட் விசா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறவங்களுக்கு அது வரமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நான் அங்கே இருந்த வரைக்கும் இப்போ நிறைய இடத்துக்கு போனேன், வந்தேன், அதுமாதிரி ட்ராவல் பண்ணேன். இப்போ ஆப்ரான்னு சொல்லப்பட அந்த வாட்டர் டாக்ஸில் ட்ராவல் பண்ணேன். இப்போ அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல. இங்கே வந்து அதே வீடியோவை நான் ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. துபாயில் லாக்டவுனில் 2020 நான் பண்ண கடைசி வாட்டர் டாக்ஸி ட்ராவல் அது தாண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை உறுதியாக சொல்கிறேன். நாளைக்கு எதுவும் நடக்கலாம். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். நான் வாட்டர் டாக்ஸி வந்து நிறைய தர நான் ட்ராவல் பண்ணி அதை விலாக்காக போட்டிருந்தாலும் ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிற ஒரு விஷயம் நினைக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஃபேருக்கு வந்து வாட்டர் டாக்ஸி ட்ராவல் பண்ணாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முடியுதுன்னா துபாய் மட்டும்தான்.
திரகத்துக்கு நம்மளை வந்து ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அந்த ஒன் திரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இந்தியன் மணி. அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஒரு வாட்டர் டாக்ஸிலையும் 20 பேர் தான் அமர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். இந்த லாக்டவுனில் வந்து 10 பேர் தான் அலோவ் பண்ணாங்க. அதுக்காக வந்து ஒரு ஒரு நபர் டீம்லேருந்து 2 திரகம் சார்ஜ் பண்ணவே இல்லை. அதே பேர் தான் சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அதேமாதிரி அங்கே ட்ராவல் அது ஓட்டுறவங்க, அந்த போட்டை ஓட்டுறவங்க வந்து அவ்வளோ கைண்டாகவே இருப்பாங்க. ரொம்ப ரஃபீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சென்னையில் மற்ற ஊர்களெல்லாம் டீல் பண்ணுற ஆட்டோ ஓட்டுநர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா தன்மையாகவே நடந்துக்குவாங்க. 24 ஹவர்ஸ் ஒரு வாட்டர் டாக்ஸி, அது நல்ல ஒரு அனுபவம். துபாயில் இருக்கிறவங்களுக்கு அது ரெகுலர் லைஃப். இன்னும் நிறைய பேரில் தான் டியூட்டிக்கு போவாங்க. இப்போ நம்மளை வீக்லி 3 டைம்ஸ் அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் மெயினாக போடுறேன்டா, அந்த நான் எடுத்த நேரம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கு, ஒரு லைட்டிங்கு சன்ரைஸு ப்ளஸ்ஸு லைட்டிங் டைமும் அது நல்லா சூப்பராக இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீலிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.